அண்ணா இல்ல என்கொயரியின் சொல்லி தான் கூட்டி வந்திருந்தாங்க அண்ணா தெரியாம நடந்த ஒரு சின்ன விபத்து தான் ஆக்சுவலி அந்த விபத்தே நடந்திருக்க தேவையில்லை ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்லிப் ஆகி கீழே ஸ்டண்ட் பண்ணும்போது விழுகல விழுகும் போது ஆட்டோமேட்டிக்கா அது வண்டி தூக்கிடுச்சு யானைக்கும் அடி சறுக்குங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க சிங்கத்துக்கு சறுக்காதுடா அப்படின்னு நெட்டிசன்கள் சில பேர் ஒருத்தரை டேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவருடைய பேர் தான் டிடிஎஃப் வாசன் என்னப்பா இவ்வளவு அடி வாங்கினதற்கு பிறகு இன்னமும் டிடிஎஃப் வாசனுடைய ஆதரவாளர்கள் திருந்தலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்படுது இன்னொரு புறம் எதுக்காக நாங்கள்லாம் திருந்தணும் அப்படிங்கிற கேள்விகளும் எழுக்கப்படுது இந்த ரெண்டு கேள்விகளையுமே ஒரே தராசு தட்டில் வச்சு நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிடிஎஃப் வாசனுக்கு இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் இவர் பேட்டி கொடுத்துருந்ததை பார்த்துருப்பீங்க இப்போ காஞ்சிபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் அவருக்கு வருகின்ற 3ஆம் தேதி வரை ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவரை புழல் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க அதற்கு முன்னதாக அவருடைய மருத்துவ பரிசோதனை முடிஞ்சது நீதிமன்ற வளாகம் அதற்கு பிறகு சிறைன்னு சொல்லிட்டு இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட் அவர் இதுவரைக்கும் வாழ்க்கையில் சந்திக்காத அனுபவங்கள் எல்லாத்தையுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கார் ஒரு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய அதிகபட்ச ஆசை அப்படிங்கிறது அவன் நினைத்த மாதிரி வாழ்வது தான் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான் டிடிவி வாசன் தன்னகத்தே இருக்கக்கூடிய 40 லட்சம் ரசிகர்கள் அவங்கள தன்பால் கட்டி போட்டு வச்சிருக்காரு ஒரு மிகச்சிறந்த பைக் ரேசராக இருக்கக்கூடிய அவர் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு செயலை தான் செஞ்சுருக்காரா அப்படின்னு கேட்டால் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய சமூகத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயலை செஞ்சதுனால தான் இன்னைக்கு நீதிமன்றம் அவரை ஜெயிலில் வச்சுருக்கு இதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்கா உங்களுக்கு மாற்றுக்கருத்து இருந்தாலும் நீங்கள் 18 வயதுக்கு உட்பட்ட நபராக இருப்பீர்கள் ஏன்னா அதில் உங்களுடைய ஏஜுக்கு அது புரியாது சரி டிடிஎஃப் வாசன் எப்படி தப்பிச்சாருங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய உயர் ரக பாதுகாப்பு உடைகள் அதுதான் அவரை காப்பாற்றுச்சு இன்னொரு புறம் ஒரு மனிதனுடைய ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்து ஒரு சாதாரண எக்ஸலில் போனால் கூட எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க வந்து மோதிட்டாங்கன்னாலோ இல்லை நம்ம ஒரு பள்ளத்தில் விட்டுட்டோம் அப்படின்னாலோ கீழே விழுந்தோம் அப்படின்னா பெரிய அளவிலான அடிபடும் ஆக்சிடெண்ட் ஆகி 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இறந்து போனவங்கள்லாம் இருக்காங்க நீங்களும் செய்திகளாக பார்த்துருப்பீங்க அதுவும் 2-வீலரில் போயிட்டு இருக்கக்கூடியவங்க 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து கண்ட்ரோலே இருக்காது அப்போது அவர் போகிறது RX 100 இல்லை அவர் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர் ரக 20 லட்சம் ரூபா பைக்கு அதனுடைய அப்போது வெயிட் எவ்வளோ இருக்கும் அதுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் என்ன இருக்கும் ரெண்டாவது அவர் போட்டிருக்கக்கூடிய ஹெல்மெட்டு தான் அவரை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறாங்க அந்த ஹெல்மெட்டினுடைய பேர் வந்து ஏஜிவி பிஸ்டா GPRR அப்படிங்கிற ஸ்பெஷல் ஹெல்மெட் அப்படிங்கிறாங்க இந்த ஹெல்மெட்டு தான் அவருடைய உயிரையே காப்பாத்துச்சு ரெண்டாவது அவருடைய உடலில் எந்த இடத்துலையுமே அடிபடலை நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க கை மட்டும் எசக்கு பிசக்க போய் எங்கேயோ பட்டிருக்கு அதனால வந்து அவருக்கு சின்னதாக மாவு கட்டு மட்டும் போட்டிருக்கார் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சிறையில் அவர் அனுபவிக்கக்கூடிய வேதனைகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சிறையில் அவ்வளோ சாதாரணமாக இருக்க முடியாது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அவரால் இன்டேக் அப்படிங்கிறது வந்து ஒரே கையில் எடுத்துக்கும் இதை வீட்டில் அப்படின்னா அம்மா பார்த்துப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய முடியாது இதில் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களோடு அவர் இருக்கிறதுனால அவர் தப்பிச்சிட்டார் இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் சில விஷயங்களை புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது இப்போ டிடிஎஃப் வாசன் மாதிரியான ஆட்கள் இப்போ தான் ஆடுறாங்களான்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு அவர் ஒரு நல்ல ஒரு இளைஞன் மஞ்சள் சட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மஞ்சள் வீரன் சொல்லிட்டு ஒரு படம்லாம் நடிக்கிறாரு அதெல்லாம் வாழ்த்துக்கள்லாம் நம்ம சொல்லலாம் ஆனால் அவர் பெரிய ஆளாக வரணும் அதில் மாற்றுக்கருத்து நமக்கு இல்லை ஆனால் அவர் செய்த செயல் சரியானதா அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் யோசிச்சு பாருங்கள் உதாரணமாக வந்து அஜித்தும் தான் ரேஸ் விடுறாரு ஆனால் அவர் விடக்கூடிய ரேஸ்லாம் ரொம்ப பாதுகாப்பானதாக இருக்குது காலங்காலமாக வந்து அவர் ரோடுகளில் நீங்கள் போகிறத பார்த்துருப்பீங்க நிறையா பேர் வந்து அவர் கூட 2 செல்ஃபிலாம் எடுத்திருக்காங்க நிறையா இடையில வந்து இப்போ கூட வந்து மலைப்பிரதேசங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் ராகுல் காந்தி கூட வந்து பார்த்திங்கன்னா பைக் ரேசிங் போகிறாரு அவர் வந்து ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையா பேர் ட்ராவல் வ்ளாக்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க அவங்க இங்கேருந்து அங்கே இங்கேருந்து இங்கே
அப்படின்னு சொல்லிட்டு புல்லட்டில் பயணிக்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இங்கேருந்து கேரளாவுக்கு போகக்கூடியவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமே சமூகத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய செயலை செய்யலை. ஆனால் டிடிஏ வாசன் 250 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை முறுக்கும் போது எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு கர்ப்பிணியே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? அவர் அவ்வளோ பாதுகாப்பு அம்சங்களோடு இருக்கார், ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அப்போது இவங்களுக்கு ஸ்கிட் ஆகும்போது அந்த ஒட்டுமொத்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு அல்லவா பெரிய அளவில் டேமேஜ் இருக்கும். இதைத்தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க. ஸோ வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு வந்து இவங்க கவர்மெண்ட் சைடில் இருந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலும், காவல்துறையிலேருந்து ப்ரெஷர் கொடுத்தாலும் அவருடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்படும். இனிமேல் அவர் மேற்கத்திய நாடுகளில் போய் தான் வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிறாங்க. இனிமேல் தமிழ்நாட்டில் அவரால் வண்டியை ஓட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. ஸோ டிடிவி வாசனுக்கு லைசன்ஸே கேப்டன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த நபர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்கள், அதற்கு பிறகு டிஎம்கேலேருந்து பெரிய அளவில் குரல் இல்லை, ஆனால் டிஎம்கே தான் அந்த வேலையை செய்ய போது லைசன்ஸை கேன்சல் பண்ணக்கூடிய வேலையை. இவர் ஒரு கோயம்புத்தூர்காரர் அப்படிங்கிறதுனால ஏடிஎம்கே காரங்க வேணால் இவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், அவ்வளவுதானே தவிர, மற்றபடி மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே, குறிப்பாக 20 வயது இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே டிடிஎஃப் வாசனுக்கு ஆதரவுங்கிறது தெரிவிக்க மாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் நம்ம பசங்க எல்லாமே வந்து பெரிய அளவில் போர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, கத்தி எடுத்துகிட்டு வாழை எடுத்துகிட்டு வந்து சண்டைக்கு போவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. தன்னுடைய வீரத்தை எந்த இடத்துல வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத இளைஞர்கள் இன்றைக்கி வந்து பஸ்ஸில் ஃபுட்போர்ட் அடிச்சுட்டு போகிறது, ஒரு காலத்தில் குதிரை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க, அப்போது இன்றைக்கி பீரியடில் வந்து எதை ஓட்டுறதுன்னு தெரியாமல் ரயிலில் போய் ஓட்டி திறமையை காட்ட முடியுமா? ஒரு பஸ்ஸை ஓட்டி திறமையை காட்ட முடியுமா? முடியாது. அப்போது பைக்குங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாகனம். அந்த அதிவேக காற்று, அந்த காற்றை ஒட்டச்சிக்கிட்டு கிழிச்சிட்டு போகக்கூடிய அந்த பாங்கு அப்படிங்கிறது, அதில் தான் அவனுடைய வீரத்தை காட்ட முடியும். ஏன்னா யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயம் அது. அப்போ அதில் திறமையானவர் தான் டிடி விவாசன். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் கூட கலந்துக்கிட்டார், காரில் வந்தார், அந்த காருக்கு வந்து புதிதாக வந்து போர்டு இல்லாமல் வந்தார், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ரெண்டாவது அவர் குவிய போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் பிரச்சனை. இடையில அந்த ஐயப்பன் சொல்லிட்டு ஒரு நபர், நல்ல ஒரு ஆங்கர், அவர் நிறைய கேள்விகள்லாம் கேட்கக்கூடிய ஒரு தோழர், அவர் அவர்கிட்டையும் பிரச்சனை பண்ணார். ஸோ அவர் பேசிய விஷயங்கள் எல்லாமே ஐயப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணி வந்து மாட்டிக்கிட்டார், வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் எடுத்து பேசி இவரும் பிரச்சனைக்குள்ளே உண்டாக்குனார். இப்படி சோசியல் மீடியாவில் யாரை நம்ம தம் பகச்சுக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாரோடையும் போய் மோதுறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரசிகர்கள் மேலே கை வச்சிங்க, தன்னுடைய ஃபேன்ஸ் மேலே கை வச்சிங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனையாயிரும்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களுக்கு எதிராகவே பேசினார், என் மேலே கை வச்சு பாருங்கள் அப்படின்னு தும்புறாக பேசினார். ஸோ இதனால தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், யானைக்கும் அடிசருக்கும்ங்கிற வார்த்தையும். ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது டிடிஎஃப் வாசன் மாதிரியான நபர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்கள் தான். அவர் எல்லாம் பெரிய ஆளாக வரணும், படத்துலலாம் நடிச்சிட்டாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் ரெண்டாவது அவர் வச்சுருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட் அப்படிங்கிறது ஐஎஸ்எல் சான்றிதழே இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஐஎஸ்எல் சான்றிதழே இல்லாத இந்த நம்முடைய விதிமுறைகளுக்கே உட்படாத ஒரு ஹெல்மெட்டை தான் அவர் பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஹெல்மெட்டை பயன்படுத்துறதுக்காகவே அவருக்கு 1 ஆண்டுக்கு மேலே சிறை தண்டனை விதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. இன்றைக்கி நீதிமன்றத்தினுடைய வாசல்லையும் சரி, அவர் கொடுத்த பேட்டியிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது என்னங்கிறது, நான் பைக் ரேசிங்லாம் போகலைங்க, சாதாரணமாக ஸ்கிட் ஆகிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையாக பதிவு செஞ்சுருந்தார். இதே தாழ்மை உனக்கு முன்னாடியே இருந்திருக்கும்ல தம்பி அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. மற்றபடி வந்து டிடிஏ வாசன் வந்து ஒரு நல்ல ஒரு அன்பானவன், அழகானவன், அசராதவன்கிற மாதிரி ஆள்லாம் நல்லா தோரணையாக இருக்காப்புல, நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு பையன். அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பிரச்சனைகளுக்குள்ளே மாட்டாமல், பிரச்சனையை தேடி போகாமல், முடிஞ்ச அளவு வந்து இந்த சொசைட்டியோட இணக்கமாக ஒரு போக்கை அவர் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான். ரெண்டாவது இந்த மாதிரியான ரேஸ்லாம் வந்து போகும்போது நம்ம ஊர் ரோட்டுக்கெலாம் அந்த ரேசிங்லாம் செட் ஆகாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள் ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா இடையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோடுகளில் வந்து மாடு முட்டி சும்மா நடந்து போயிட்டு இருந்த ஒரு சின்ன குழந்தை, அதை வந்து பார்த்திங்கன்னா மாடு முட்டி அது பெரிய அளவில் வைரலாச்சு நம்ம வளசரவாக்கம் ஏரியாவில். அது மாதிரி நம்ம ஊருக்கெலாம் செட் ஆகாது. அதுவும் மதுரையிலலாம் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக மாடுகளாக தான் படுத்து கிடக்கும். அப்போ மாடுகள் மேலே ஏற்றிட்டு போயிடுவீங்களா நீங்கள்? அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை. இங்கே வந்து இருக்கக்கூடிய ரோடுகளும் சரி, மழைக்காலங்களில் வந்து சரி, அவராலேயே வந்து இங்கேருந்து மகாராஷ்டிரா வரைக்கும் போகணுன்னு பிளான் பண்ணவரால் பெங்களூரை நோக்கி போகிட்டு இருக்கும்போது தான் காஞ்சிபுரத்தில்
இந்த மாதிரியான ஸ்கிட் ஆச்சு. மழை பெஞ்சு தான் அவர் ரூம் போட்டு தான் தங்கிட்டு தான் அடுத்த நாள் தான் போயிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்ட் அஜீஸ் கூட இந்த விஷயத்தை சொல்லியிருந்தார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போது இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி ஒருத்தன் வந்து ரேஸ் போகிறான் அப்படின்னா அது மீது அவனுக்கு ஆர்வம் இருக்குது இல்லைங்களே. பட் அது பாதுகாப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது, ஆனால் மற்றவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இதே இது வேறு ஒருத்தன் விழுந்திருந்தான் அப்படின்னா நேரம் அவனை செத்து அடக்கம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்த்து போயிடுவான். ஆனால் நீங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய நபராக இன்றைக்கி மாற நிற்கிறீங்க. இளைஞர்களுக்கு ஒரு தவறான எடுத்துக்காட்டை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கீங்க. இது மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் தான் இந்த பதிவு. டிடிஎஃப் வாசன் நல்லா இருக்கணும் தான். ஏன்னா அப்படின்னா அவரும் நம்முடைய சகோதரர் தானே. அதனால் அதை பார்த்து தவறான வழியில் மக்கள் போயிடக்கூடாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுக்கு சப்போர்ட்டாக, டிடிஎஃப் வாசனுடைய செயலுக்கு சப்போர்ட்டாக நெட்டிசன்கள் நிறையா பேர் பதிவு போடுறாங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உங்களுடைய வயதுக்கு அது புரியாது. இது விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டும்தான். ஏன்னா நம்ம வச்சுருக்க வண்டியை ஸ்ப்ளெண்டர் வண்டி வச்சுருப்போம், பல்சர் வண்டி வச்சுருப்போம். அதிலலாம் அந்த ஸ்பீடில் போக முடியாது, அதிலலாம் ஸ்கிட்டிங் பண்ண முடியாது. இன்றைக்கி பொம்பளை பிள்ளைங்கலாம் வச்சுட்டு ரோட்டில் வந்து சென்னையினுடைய பீச் ரோட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா வீலிங் மட்டும் போகிறாங்க. கீழே விழுந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேரோட வாழ்க்கையும் போயிடும், ரெண்டு குடும்பமும் நடத்துகிற உள்ள தான் நிற்கும். அப்போது தேவையில்லாத பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு எதுக்காக இந்த வேலையை பார்க்கணும்? நம்முடைய திறமையை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய படிப்பில் இருக்காக்கலாம். பிரக்யானந்தா மாதிரி வந்து ஒரு செஸ் விளையாட்டு வீரராக உருக்குரிய விஷயங்கள் செய்யலாம். நீங்கள் ரேசிங் போங்க, நீங்கள் ரேசராகவே போங்க. இப்போ கார் ஓட்டுநர் அப்படின்னா அந்த கார் ஓட்டுநருக்கு என்ன ஸ்பீடாக தான் போக முடியும். அதே நேரத்தில் காருக்கான பந்தயம் வைக்கும்போது அதுக்குண்டான கிரவுண்டில் உங்களுடைய ஆட்டம் கிடைக்கும். எந்த இடத்துல களம் கிடைக்கும் போது தான் அதை நம்ம ஆட முடியுமே தவிர, நான் எல்லா இடத்துலையும் போய் மட்டையை சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நல்ல ஆட்டக்காரனுக்கு அழகு கிடையாது. ஸோ மஞ்சள் வீரனுக்கு உயிர் தப்பியதற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லி அடுத்த கட்ட உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக தொடங்கணும். அக்டோபர் 3 இந்த நீதிமன்ற விசாரணை, சிறை தண்டனை எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு பக்குவப்பட்ட மனிதனாக டிடிஎஃப் வாசனை பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. நம்பிக்கையான வாழ்க்கை என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.